நடுத்தர தொழிலினுடைய பாதிப்பு எவ்வளவு இருக்கு, காங்கிரஸ் வந்தா என்ன மாற்றங்கள் அது வரும், குறிப்பா ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோங்கிறத அட்ரஸ் பண்றாங்க. வேட்பாளர் இந்திய தேசிய காங்கிரசுடைய இந்தியா கூட்டணியினுடைய ஒசூர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே கோபிநாத் அவர்களை ஆதரித்து நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி மற்றும் சமூக ஊடக பிரிவுடைய மாநில தலைவர் சகோதரர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சிறு குறு நடுத்தர தொழிலினுடைய ஆளுகின்ற பாசிசத்தினுடைய பாதிப்பை விளக்கி எடுத்து கூறி காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யவிருக்கிறோம் என்பதை உங்களிடையே பத்திரிகையாளரை சந்திக்கிறார். இப்போது ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஹோசூருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன். இது வந்து சி சுப்பிரமணியம் எங்கள் முன்னாள் தலைவர் ஆரம்பித்தது இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரொம்ப நெருக்கியமான ஒன்று. இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு காமராஜ் மாடல் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப பிரபலமான மாடல். பேசிக் இண்டஸ்ட்ரி அதாவது சயின்ஸ் ஸ்டீல் எல்லாம் டெவலப் பண்ணாமல் அதுக்கப்புறம் பின்னாடி சேலத்தில் ஒன்று வந்தது. பட் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுங்கிறது காமராஜர் மாடல். கிண்டி, அம்பத்தூர், அதுக்கப்புறம் அந்த ஹோசூருங்கிறது ஒரு பெரிய டவுன். சிப்காட்டுங்கிற மூலமாக இங்கே சிப்காட் பார்க்கை வந்து முதல் முதல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சி சுப்பிரமணியம் தான் இங்கே பெருசாக ஆரம்பித்தார். அது வந்து இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய கார்பரேட் ஜெயண்டாக மாறிடுச்சு. டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஓலா, இது மாதிரி பல கம்பெனிகள் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்திய தலைவர் எங்கள் ஆட்சி கூட்டாட்சி இருக்கும்போது தலைவர் எம்ஜிஆரும் டாட்டாஸும் சேர்ந்து உலக பிரசித்த டைட்டன் அப்படிங்கிற மாடலை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. வாட்ச் கம்பெனி இங்கே வந்தது. அது இன்னைக்கு ஒரு அசுர வளர்ச்சியை வந்து உலகத்தில் பெரிய கம்பெனிகளில் ஒரு கம்பெனியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த டைட்டன் கம்பெனியில் 28% ஸ்டேக் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைட்டன் மூலமாக டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் 1000 பேருக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்கு. இது மாதிரி டைட்டன், டிவிஎஸ் மோட்டார்ஸ் அன்றைக்கு அங்கே ஆரம்பித்து இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டில் ஓலா, அது மாதிரி வந்து கடைசியில் இப்போது டாட்டாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஐசி கம்பெனி கூட இங்கே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் குஜராத்துக்கு அப்புறமா இங்கே ஐசி இது சிப் மேனுஃபேக்சரிங் வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸுங்கிற கம்பெனி இந்த ஏரியாவில் வந்திருக்கு. ஸோ எங்கள் கூட்டாட்சியங்களில் இருக்கும்போது ஹோசூருக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அண்ட் இங்கே வேலை வாய்ப்பு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சி அண்ட் அதோட கூட்டணி கட்சிகளும் பயங்கரமாக வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து கிருஷ்ணகிரியிலையும் ஹோசூர்லேயும் தங்கியிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி 10 வருஷம் இருந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 6 வருஷம் அடல் பிஹாரி வாஜ்பாயோட ஆட்சி இருந்திருக்குது. தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாலேயுமே எங்கேயும் இது மாதிரி ஒரு டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ண வரலாறே கிடையாது. இந்த வரலாறுக்கா இந்த பெருமையும் வரலாறும் காங்கிரஸும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் சேரும். இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லாத 10 வருஷத்தில் கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிற ஒரு ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸாக இருக்க வேண்டியது ஒரு கப்பர் சிங் டாக்ஸாக மாறிடுச்சு. அப்படின்னா இங்கே இருக்கிற சிறு தொழில்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் யூ ஆன்சிலரி இண்டஸ்ட்ரி தான் நடத்திட்டு இருக்கீங்க, சிறு தொழில் செய்கிறவங்க. அப்போ நீங்கள் ஒரு பெரிய கார்பரேட்டுக்கு டைட்டன் மாதிரி ஒரு கார்பரேட்டுக்கு சப்ளை செய்வீங்க, இல்லைனா டிவிஎஸ் மோட்டார்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிக்கு சப்ளை செய்வீங்க. பேமெண்ட் வரதுக்கு 3-4 மாதம் ஆகும். ஆனால் நீங்கள் பில் பண்ண மாதமே அட்வான்ஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஜிஎஸ்டி கிரெடிட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரதுக்கு 2-3 மாதம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கணும். இப்போ ஆல்ரெடி ஒரு நெருக்கடி, உங்களுக்கு பண நெருக்கடி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து கட்டி அதுக்கும் நீங்கள் கடன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி நிலைமையில் உங்களை தள்ளி இருக்கிறாங்க. முன்னெல்லாம் எப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டியில் வந்து சிறு தொழிலுக்கு ஒரு லெவல் எக்ஸம்ஷனும், அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும், உங்களுக்கு வெறும் வேட்டு மட்டும்தான் இருந்தது. அதனால டேக்ஸ் பர்டன் ஏற்றியிருக்காங்க. கடன் வாங்கி நீங்கள் அந்த
டாக்ஸை கட்டுற மாதிரி நிலைமையில கொண்டு வந்து உங்களை தள்ளிட்டாங்க. அடுத்தது வாஜ்பாய் டைம்ல வந்த சர்ப்ரைஸ் ஆக்டை பெருசாக்கி இன்னைக்கு நீங்க ஒரு 3 மாசம் வட்டி கட்டலைன்னா கூட உங்க ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி விற்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாலும் இந்த அமலை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து வெள்ளை போட்டு பல சிறு தொழில் செய்யறவங்களோட மான மரியாதை எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சிறு தொழில் செய்யறவங்க மான மரியாதைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே பிரதமருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மேல சர்ப்ரைஸ் ஆகியும் பாயல, ஒன்றும் பெரிய பாயல, இன்னைக்கும் ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. வெள்ளை பல லட்சம் கோடிகள் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கு. கடைசி கணக்குப்படி 16 லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கு. அவங்க அசட்டை கொண்டு வந்து விற்று ஒன்றும் பண்ணலை. இப்போ ரீசண்டாக 1 லட்சம் கோடிக்கு மேலே நேஷனலைஸ் பேங்க் கடன் கட்ட வேண்டிய அணி நம்பி அவரோட பையன் கல்யாணத்தில் 10 கோடி செலவிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. 1 நாளைக்கு கூட அவரை விசாரணை கூட கூப்பிடலை. வராங்க பேங்க் ஆஃப் பரோடா, அடுத்த நாள்லேருந்து ஆக்ஷன் லிஸ்ட்லேருந்து அதை வெளில எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாக்கு அந்த பணம் கலெக்ட் ஆச்சா கலெக்ட் ஆகலையானே தெரியாது. அதனால பாஜக ஆட்சியில் நிர்மலா சீதாராமன் அவர் அம்மையார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற மேல வந்திருக்கு. ஸ்டூடெண்ட் லோன் அப்படிங்கிறத எடுத்து உங்கள் பசங்களை நீங்கள் கட்டப்பட்டு படிக்க அவமானப்படுத்துறதும் அதுவும் இந்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. லெனின் ஒரு மாணவர் இதில் மதுரையில் ரிலையன்ஸ் கம்பெனி கலெக்ஷன் ஏஜென்ட் ஆகி அவர் தூக்கில் தொங்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி, அது எந்த கம்பெனின்னு தெரியாது, ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி மூலமாக எஸ்பிஐ விரட்டி இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு தனி நியாயம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி நியாயம். இதில் வந்து நீங்கள் வந்து பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தனி நியாயம். இந்த பெரிய கார்பரேட்டுகள்லாம் எலக்டோரல் பாண்டு மூலமாக டொனேஷன் கொடுத்து அவங்க வந்து சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இது மாதிரி இருக்கிற பல கேஸுகளை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து தப்பாக காப் சிரப் அந்த மருந்தெல்லாம் வந்துச்சு, அங்கே பல குழந்தைங்கள செத்து போனதை மூடி மறைச்சிருக்கிறாங்க. அவங்களும் எலக்டோரல் பாண்டு மூலமாக அந்த கம்பெனிகள்லாம் ஃபார்மா கம்பெனிகள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனி டேர்ன் ஓவரே 10 ரூபா இருக்கும்போது அவங்க 1000 ரூபா வரைக்கும், நான் ஒரு ஃபிகரேட்டிவாக நம்பர் சொல்கிறேன், ஆக்சுவல் நம்பர் சொல்ல, 10 ரூபா அவங்க கம்பெனி டேர்ன் ஓவர்னால் 1000 ரூபா வரைக்கும் எலக்டோரல் பாண்டில் டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கரப்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று பிரதமர் மோடி வந்து அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியட்டும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எலக்டோரல் பாண்டை கொண்டு வந்தோம்னாரு. ஆனால் அதே மோடி அரசாங்கம் அவங்க லாயர் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் யார் பணம் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு மக்களுக்கு தெரியறதுக்கு ரைட் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணாத நீங்கள்லாம் மறந்துடக்கூடாது. இதுதான் இந்த ஆட்சி உங்களை தள்ளி இருக்கு. எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை கம்ப்ளீட்டாக ரிஃபார்ம் பண்ணுவோம். தலைவர் சிதம்பரம் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ஈஸி குட் அண்ட் ஈஸி டேக்ஸாக மாற்றுவோம். உங்களோட எல்லா இன்புட்ஸையும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அண்ட் அதை ஈஸி டு அட்மினிஸ்டராக கொண்டு வருவோம். ரெண்டாவது, ஒரு ஏழை வீட்டில் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிற வீட்டில் படித்த பையன் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு படித்த பையனோ பொண்ணோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனியில் அப்ரென்டிஸ்ஷிப் கார்மெண்ட் செலவில் கொடுக்கப்படும். மாதம் 8500 ரூபா, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வறுமை கோட்டை கீழே இருந்தாலும் மாதம் 8500 ரூபா அந்த அவங்க தாயாருக்கு கொடுக்கப்படும். தமிழ்நாட்டில் இது ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்னா எல்லாரும் கட்டப்பட்டு காமராஜனால் படிக்க வச்சிட்டோம். கிராஸ் என்வான்மெண்ட் ரேஷியோ ஹையஸ்ட் இன் தமிழ்நாடு, இந்த ஹையஸ்ட் இன் இந்தியா தமிழ்நாட்டில் தான். 100 பேர் 12th ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணால் 55-60 பேர் காலேஜுக்கு போகிற ஊர். இப்போ சர்வே என்ன சொல்லுதுன்னா இது மாதிரி இளைஞர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இல்லைன்னு, அது இந்த ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இது மாதிரி ஏழை குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு மாதம் 17000 ரூபா, அம்மாவுக்கு ஒரு 8500 ரூபாவும், அப்ரென்டிஸ்ஷிப் மூலமாக ஒரு 8500 ரூபா அந்த குழந்தைக்கும் கொடுத்து மாதம் 17000 ரூபா கொடுக்கப்படும். அதை தவிர ஒரு 1000 ரூபா வந்து
சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம்லேருந்து கொடுக்க வரும். ஸோ ஒரு ஏழை குடும்பத்தில் படித்த இளைஞர் லேடியார் பையன் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. இது உலகத்தில் எந்த அரசாங்கமும் பண்ணியிருக்காது. உலகத்திலேயே முதல் வாட்டி காங்கிரஸ் கட்சி செய்ய போகுது. இதுதான் காங்கிரஸோட கமிட்மெண்ட்டு. ஏழைங்கிற பேச்சே தம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் தலைவரோட கமிட்மெண்ட். இது வந்து பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இது எப்படி சாத்தியம், இந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது, ஒரு 10 வருஷம் 8 வருஷமாக ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்கும் 1 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி எல்லா கார்ப்பரேட்டும் சேர்ந்து வரி தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. அந்த 2 லட்சம் கோடியை எடுத்து இந்த மாதிரி ஏழைங்களை கொடுக்கறதான் ராகுல் காந்தியோட ட்ரீம். அது நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும். இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஸ்னஸ் இல்லை, டிமாண்ட் இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி திருப்பூர்லேருந்து வராரு. திருப்பூரில் வந்து பங்களாதேஷோட இம்போர்ட்ஸ்னால டிமாண்டே இல்லாமல் இருக்குது. இது மாதிரி கையில் 17,000 ரூபாய் ஏழைங்கிட்ட கொடுத்தா அவங்க பணக்கார முதலைங்களை மாதிரி அதை சேர்த்து வைக்க மாட்டாங்க, அதை செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணாலே உங்கள் லோக்கல் எக்கானமி டெவலப் ஆகும், சிறு குறு தொழில் நல்லா டெவலப் ஆகும். அதனால 2004 2014 தொற்கால ஆட்சியை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அது வந்து பேசிக்லி உங்களோட ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பிஸ்னஸ் எல்லாருமே சூப்பராக இருந்த பீரியடு. இதை தாங்க முடியாமல் சில இலைட்டுகள் ஒரு 2G ஒரு பொய்யான ஊழல் வழக்கை கொண்டு வந்து காங்கிரஸ் கரப்டுன்னு சொல்லிச்சு. ஆனால் இது வரைக்கும் 10 வருஷம் ஆட்சியில் எந்த மினிஸ்டர் காங்கிரஸ் மினிஸ்டர் மேலே கேஸே போட முடியல. நீங்கள் சிதம்பரமாக இருக்கட்டும், எந்த மேலே ஒரு கேஸு கூட போட முடியல. எங்களால் கன்விக்ஷனை விட்டுருங்க, கேஸு கூட போட முடியல. 2G வழக்கு தோத்து போயிடுச்சு லோவர் கோர்ட்டில். 5 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் வந்திருக்குங்கிறதுனால டெல்லி ஹைகோர்ட்டில் போய் பர்மிஷன் கேட்டு திரும்பி அப்பீல் போட போகிறாங்களாம். ஏன்னா எலெக்ஷனில் மக்களை ஏமாத்துறதுக்காக செய்கிற வேலை. ஆக மட்டும் நீங்கள்லாம் நம்பி நீங்கள் 2014 காங்கிரஸ் வந்து கரப்ஷன் பண்ணியிருக்குது. இன்றைக்கி 2024 ஒரு காங்கிரஸ்காரனையும் உங்களால் ஜெயிலுக்கு அனுப்ப முடியலங்கிறத நம்ம சுற்றி காட்ட வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் 5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிற இன்சூரன்ஸை 25 லட்சம் ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் மாற்றிடுவாங்க. அதனால் இந்தியாவில் யாரும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். அடுத்தது, நாங்கள் எடுத்த சர்வேல மிடில் கிளாஸுங்கிறது போராடுறதுக்கு மெயின் காரணமே more than 50% ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் தான் ஆயிடுது. அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை டீல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை 25 லட்சம் ரூபாய்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கும்னு காங்கிரஸ் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதை தவிர எங்கள்கிட்ட பல ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபார்மர்ஸு தனியாக இருக்குது, உமனுக்கு தனியாக இருக்குது, ஃபிஷர்மேனுக்கு தனியாக இருக்குது. அதனால நிச்சயமாக எங்களால் இது பண்ண முடியும். பட் உங்களுக்கு வேணுங்கிறது டெஃபினட் குட். ஜிஎஸ்டியை நாங்கள் மாற்றிடுவோம். உங்களுக்கு டெஃபினட்டாக கார்ப்பரேட்ஸுக்கு இருக்கிற முக்காவாசி சலுகையை உங்களுக்கும் கொடுப்போம். நிச்சயமாக வந்து இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறோம், எம்எஸ்பிங்கிறது இத்தனை நாள் கவர்மெண்ட் கொடுக்குற பட்ஜெட்டில் சொல்கிற அமௌண்ட்டாக இருந்தது, லீகல் ரைட்டாக மாற்றிடுவோம். லீகல் ரைட்டுனா என்னன்னா, ஒரு விவசாயி அந்த விலைக்கு கம்மியாக மாருக்குமே அந்த விவசாயிகிட்ட ஏமாத்தி வாங்க முடியாது. இதுதான் அரிசிக்கு 1 கிலோக்கு விலைன்னு கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா அந்த விலையில தான் ஒரு ட்ரேடர் கூட அந்த விலையில தான் ஒரு விவசாயிகிட்ட வாங்க முடியும். அதனால இது வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கும் பணக்காரங்களுக்கும் இந்த ஆட்சி மாறி ஏழைங்க, மிடில் கிளாஸ், ஃபார்மர் அண்ட் விமன் சக்திக்கு ஒரு ஆட்சியாக மாறணும். $148 ஒரு கச்சா எண்ணெய் ஆயில் இருக்கும்போது நாங்கள் 400 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தோம். நீங்கள்லாம் மன்மோகன் சிங்க கிண்டல் அடிச்சிங்க. இன்னைக்கு $75 இருக்கும்போது என்னது, 148 நாங்கள் 400 ரூபாய்க்கு கொடுத்தோம். இன்னைக்கு 75 டாலர் இருக்கிறச்ச அம்மையார் உங்கள்கிட்ட 1,200 ரூபா வாங்குறாரு, மோடி பார்த்துட்டு இருக்கிறாரு. கேட்டால் அந்த அம்மையார் சொல்லுவாங்க, நான் எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்பிஜி சிலிண்டர், அவங்க அம்மா மினிஸ்டர் இல்லை சமைக்க வேண்டாம். அதனால ஒரு எல்பிஜி சிலிண்டரோட வலி தெரியாது. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு 1,000 ரூபா லேடிஸ் கொடுக்கறது அவளுக்கு பிச்சைக்காரின்னு பேசுற அளவுல இருக்காங்க அவங்க. நீங்க என்ன நினைக்கணும்னா, ஒரு 1,000 ரூபா கொடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆச்சுன்னு நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க.
ஒரு தலை குடும்ப தலைவிக்கிட்டு தான் தெரியும் ஒரு சிலிண்டர் வாங்குறது எவ்வளோ கட்டம். ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் போயிடுச்சுன்னா அந்த சிலிண்டருக்கு ஒரு பணம் சேர்த்து வாங்குறது ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு தான் தெரியும். அது மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் ஏழைக்கு 1000 ரூபா கொடுத்தா அவங்கள பிச்சைக்காரின்னு சொல்லி அவமானப்படுத்துறது தான் இந்த அரசாங்கம். இதில் மோடி சொல்கிறாரு நாங்கள் வந்து என் லேடிஸை மதிக்கிறோம். அதனால நீங்கள்லாரும் வந்து இந்த மீடியா மூலமாக இங்கே ஓசூரில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ் ஸ்மால் மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே கையை ஆதரித்து எங்கள் வெற்றி மேற்பாளர் கோபி சாருக்கு ஓட்டு போட்டு ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல காலம் திரும்பி பறக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், சொல்லி முடிச்சிடறேன் சார். ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிமாண்ட்னா என்ன, உங்களுக்கு ஆர்டர் வேணும். இன்னைக்கு ஆர்டரே இல்லை, இண்டஸ்ட்ரியல் ஆர்டரே கிடையாது. ஆர்டர் இருந்தால் தான் நீங்க சப்ளை பண்ண முடியும். ஸோ ஆர்டர் கார்பரேட்டுகளும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது இல்லை. சைனாலேருந்து இம்போர்ட் வருது, அதோட நீங்க கம்பீட் பண்றீங்க. அடுத்து மூணாவது பெரிய இஷ்யூ, உங்களுக்கு பேங்குகள் கடன் ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. பெரும் முதலாளிகளுக்கு செக்யூரிட்டி வாங்காம கடன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து 10 ரூபா கடன் கொடுக்கணும்னா 20 ரூபா செக்யூரிட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் டெஃபினட்டாக மாற்றி வைக்கும். ஒரு கமாடிட்டி, அதுக்கு நான் ஆர்டர் போகிறது குறைஞ்ச ஆதார விலை கொடுக்க முடியும். நீங்க வந்து டிவிஎஸ் மோட்டருக்கு சப்ளை பண்ணுவீங்க, ஓலார் சப்ளை பண்ணுவீங்க, டைட்டானிக் சப்ளை பண்ணுவீங்க. ஈச் கம்பெனி செப்பரேட் யூனிக் ப்ராடக்ட். ஒரு ஒரு நீங்க மோட்டர் சைக்கிள் இந்த விலைக்கு தான் விற்க முடியும், இந்த ஆதார விலைக்கு தான் நீங்க வந்து ஆர்டர் வாங்க முடியும்னு அரிசி பருப்புங்கிற மாதிரி எல்லாரும் வாங்குற பொருள்னா எங்களால் சொல்ல முடியும். அது அது யூனிக் ப்ராடக்ட். இன்னைக்கு ஐசி இன்ஜினுக்கு நான் யூனிக்காக ப்ராடக்ட் கொடுத்தா இன்னைக்கு டிவிஎஸ்ஸே வந்து ஒரு இதுக்கு போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு போகிறாங்க. இன்னிலே இந்த 5 வருஷம் கழிச்சு 35% ஆல் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகும். நான் ஐசி இன்ஜினுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன்னா அப்புறம் எப்படி எலக்ட்ரிக் இன்ஜின் வரும்? நீங்கள் வந்து காமனாக மக்கள் யூஸ் பண்ணுற கமாடிட்டிக்கு என்னால் ஆதார விலை கொடுக்க முடியும். நீங்கள் அந்தந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்டுக்கு நான் யூனிக் ப்ராடக்ட் தர முடியாது. இப்போ நான் இன்டெலோட 386 சிப்பு அந்த காலத்தில் இருந்த சிப்புக்கு ஆதார விலை கொடுத்தேன்னா 6 மாதத்தில் அது 586 மாறி போயிடும். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுங்கிறது கன்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அது வந்து 50 வருஷத்துக்கு ஒரே ப்ராடக்ட் இருக்கும்னு அவசியம் கிடையாது. டிவிலேயே டெக்னாலஜி மாறிட்டு எல்லாத்துலேயும் டெக்னாலஜி மாறுது. அதனால அது டஸ் நாட் அமலபிள் டு டூ ஆதாரம் மினிமம் கேரண்டி சப்போர்ட் ப்ரைஸ் எங்களால் அதில் கொடுக்க முடியாது. எதிர முடியும்னா கமாடிட்டி. என்ன கமாடிட்டி? ஃபார்மர் வந்து அரிசினா 100 வருஷம் கழிச்சு இதே அரிசி தான் இருக்கும், 100 வருஷம் கழிச்சு இதே பருப்பு தான் இருக்க முடியும். அதுக்கு எங்களால் மினிமம் ப்ரைஸ் கொடுக்க முடியும். நம்ம என்ன கம்யூனிஸ்ட் கேட்டால் நடத்துகிறோம், டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள் இந்த விலைக்கு விற்போம், அதில் இருக்கிற பார்ட்டுக்கு நீ இந்த ப்ரைஸ் கொடு, தேர்ஃபோர் டிவிஎஸ் மோட்டருக்கு இவ்வளோ தான் மார்ஜின் இருக்க முடியும்லாம் சொல்ல முடியும். அரிசிக்கு சொல்ல முடியும், பருப்புக்கு சொல்ல முடியும். நீங்கள் போய் உங்கள் நண்பர் மோடி என்ன கேட்கணும்னா, இப்போ ரா ரைஸு 92 ரூபாய்க்கு விற்குது மார்க்கெட்டில், எவ்வளோ விற்குது? மெட்ராஸில் நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன், அரிசி 92 ரூபாய்க்கு விற்குது. விவசாயிக்கு 50 ரூபா கொடுக்குறாரு அவர். அப்போ நான் பேச மாட்டேன். விவசாயிக்கு 5 ரூபா கொடுத்துட்டு அவரோட நண்பர் அடானி அம்பானி மாதிரி கடை பெரிய பெரிய கடையை தொடர்ந்து 92 ரூபாய்க்கு விற்கிறாங்க. லாபம் அவங்களுக்கு போகுது, விவசாயிக்கு போகல. அதனால தான் அங்கே மினிமம் கேரண்டி ப்ரைஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் டெஃபினட்டாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. சார், இப்போ வந்து 2G கட்டத்தில் வந்து அவங்க வந்து கொண்டு போன அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சிஎன்ஜி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க 2,00,000 கோடி வந்து மோடி வேலையில் வந்து கூட நடந்துருக்காங்க. காங்கிரஸ் எல்லாமே செய்யுது. எங்கால நடந்தாரு சார், கன்னியாகுமரியிலேருந்து கேட்டு இவர் சொல்லிட்டு காங்கிரஸ் இவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு. நான் கேட்டுட்டு இருக்கேன், எந்த மீடியாவது மோடியை கேள்வி கேட்குறீங்களா? மாம்பழம் சாப்பிட்டீங்களா?
அண்ணாமலை பின்னாடி எந்த ஜாதி இருக்கு, சனாதன தர்மம்னா என்ன, தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் சனாதன எதிரி, இது மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. எல்லா மீடியா இருந்தால் ஒரு மீடியா NDTV கேள்வி கேட்டாரு, ரவீஷ்குமார் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலால கேள்வி கேட்டாரு, அந்த ஆள் வாய்ஸை மூடணும்னு 500 கோடி கொடுத்து NDTV வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஹிந்து பேப்பரை தவிர எல்லா நேஷனல் மீடியாவும் கார்பரேட் மூலமா அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. நீங்க கார்பரேட்டு தான் கேட்கணும், ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு. நீங்க தான் போராடணும், நீங்க தான் இங்க இருக்கிற லோக்கல் டெலிவிஷன் எந்த டெலிவிஷன்லாம் உங்களுக்கு தெரியாதா, எந்த டிவி NDTV நீங்க தான் கேள்வி கேட்கணும், மக்கள் தான் பகிஷ்காரம் பண்ணணும். சில பேப்பர்கள் நான் பண்ண ஒரு பெரிய எக்ஸ்போசர் கவரே பண்ணலை, ஒரு BJP கேண்டிடேட்டு பண்ண அமளைய மயிலாப்பூர் டைம்ஸ்ல வந்ததை நான் எடுத்து போட்டு பெருசாக்கினேன், அதை நீங்க கவர் பண்ண நீங்க தான் கேள்வி கேட்கணும். நாங்கள் எல்லா இடத்துலையும் போட முடியும், நான் ட்வீட் போட முடியும், 60,000 பேரை காட்ட முடியும், யூடியூப்ல பேச முடியும். நீங்க இன்னைக்கு யூடியூபை திறந்தீங்கன்னா ஹிந்திலேயே வந்து 2019 இல்லாத அளவுக்கு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் 20 பேருக்கு மேல வேலை விட்டு அமைச்சவங்க இருக்காங்க. TV18ல இன்னைக்கு கேஸ் ஜட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மாரிதாஸ் வந்து நான் கேஸ் ஆடறது தப்பா மறந்து போயிட்டேன், 5,000 ரூபாய் ஃபைன்ல திரும்பி விட்டுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. மாரிதாஸ் பண்ணதுல நண்பர் குணா, செந்தில்வேல், ஜீவசதாப்தம், இது மாதிரி 3-4 பேர் ஜேர்னலிஸ்டுக்கே வேலை போயிடுச்சு. அப்ப ஜேர்னலிஸ்டே என்ன பேசணும்னு சொல்ற அளவுல இந்த அரசாங்கம் இருக்கு. இப்ப நண்பர் கேள்வி கேட்கிறா, நான் பதில் சொல்றேன். அது மாதிரி யாராவது நீங்க மோதியை கேட்க முடியுமா? நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவை பத்தி நேற்று பேசுது. ராகுல் காந்தி எல்லாரையும் சந்திக்கிறாரு, மல்லிகார்ஜுன் கார்கே எல்லாரையும் சந்திக்கிறாரு, நான் எல்லாரையும் சந்திக்கிறேன், மெட்ராஸ் ட்ரெயின் வந்து இங்கே லோக்கல் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன், மோடி ஏன் சந்திக்கிறேன் நீங்கள் தானே கேட்கணும், ப்ரெஸ் தானே கேட்கணும். தனித்தனியாக ஏன் தந்தி டிவிக்கு மட்டும் இன்டர்வியூ கொடுக்குறீங்க? ஓப்பன் ப்ரெஸ்ஸில் 1,000 பேரை சந்திங்க, மன்மோகன் சிங் சந்திக்கலையா, இந்திரா காந்தி சந்திக்கலாம், தினமலர் வந்தாச்சான்னு ஏன் கேட்குறோம், இருங்க. தினமலர் ஏன் கேட்கணும், தினமலர் எங்களுக்கு அகென்ஸ்டாக எழுதுருவாங்க, தினத்தந்தி எங்களுக்கு அகென்ஸ்டாக எழுதுருவாங்க. அதனால தான் நீங்கள் வாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து சன் டிவி வந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் சொன்னது நியாயம், தினகரன் வந்துட்டான்னு நான் கேட்டேன்னா நியாயம், தினமலர் தினத்தந்தி தானே கேட்குறேன், என்னை பற்றி எழுது, என்னை திட்டுன்னு நான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் ஆனால் சொல்ல சொல்லுங்களேன். சார், நேத்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, தேர்தல் பத்திரம் வாங்குறதே கருப்பு பணத்தை ஒழிக்கிறது. அப்ப ஏன் அதை வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு சுப்ரீம் கோர்ட்ல? ஏன் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு? அதுல 3 விதமான ஊழல் நடந்திருக்குது. ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வாங்கினவங்க தேர்தல் பத்திரத்துல கொடுத்துருக்காங்க, தேர்தல் பத்திரம் கொடுத்து 1-2 மாசத்துல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது. யார் மேலாம் CBI ED கேஸ் இருக்கோ அவங்கெல்லாம் கொண்டு போய் தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க. அரபிந்தோ ஃபார்மான்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதோட ஓனர் மிஸ்டர் ரெட்டி, அவர் தான் வந்து கேஜ்ரிவாலுக்கும் கவிதாக்கும் கோபிட்வீன்னு அவரே சொல்றாரு. அவர் மேலே கேஸ் போடுறாங்க, கேஸ் போட்டோன்னா தேர்தல் பத்திரம் மூலமா அவர் டொனேஷன் கொடுக்குறாரு, கேஸ் வாபஸ் வாங்கப்படுது, அவர் அப்ரூவராக மாத்துறாங்க. இது கரப்ஷன் இல்லைன்னா என்ன சார் இது? ஒருத்தர் நீங்க பிடிக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அவர் வந்து நான் தான் எல்லாம் பண்ணேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு, அவர் உங்கள் கட்சிக்கு 50 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறாரு, அவரை உடனே அப்ரூவராக மாத்துறீங்க. மெகான்னு ஒரு கம்பெனி, BRS-ம் BJP-க்கும் மேக்ஸிமம் டொனேஷன் கொடுத்துருக்குறாரு, BRS-க்கு ஒரு பெரிய இரிகேஷன் ப்ராஜெக்ட் கொடுத்தது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. இப்போ ஒரு டனல் கீழே வந்து நம்ம மைனர்லாம் மாட்டிக்கிட்டாங்களே, ஒரு பல பேர் ரோடு வேலை செஞ்ச மாட்டிக்கிட்டாங்களே, அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த கம்பெனி 300 கோடிக்கு மேல இது கொடுத்துருக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பத்திரம். சார், எலக்ட்ரல் பாண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு சார். BJP அதான் அது கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க ரூல்ஸை மாத்திட்டீங்க, வேற வழியே வாங்கிறது கார்பரேட்டே வேற வாங்க வழி வாங்க முடியாதுன்னு ஒரு ரூலை மாத்திட்டீங்க. நாங்கள் அம்பையர்கிட்ட போய் கேட்கணும், அம்பையர் யாரு? சுப்ரீம் கோர்ட்டு. காங்கிரஸ்காரர் ஜெயந்தா டாக்கூருங்கிறவ தான் கேஸ் போடுறாரு, ADR கேஸ் போடுது, CPIM கேஸ் போடுது. கேஸை உடனே கேட்காம 7 வருஷம் யாரும் தாமதம் பண்ணாங்க? அந்த தாமதம் பண்ணுற வரைக்கும் அவர் சொன்னது லீகல் தானே,
நாலு சட்டத்தை மாத்துறாரு. நாங்க இல்ல எலெக்ஷனை புறக்கணிச்சா என்ன சொல்லுவீங்க, காங்கிரஸ்காரன் பயந்து ஓடி போயிட்டான் அப்படிங்க. நாங்க வேற வழியில ரூல்ஸை மாத்திட்டீங்க, அந்த ரூல்ஸ் படி எலெக்ஷன் நடந்தா ஏன் நீ வாங்கினன்னு கேட்கிற. இல்ல நான் தேர்தலில் நிக்க மாட்டேன்னா நீ புறக்கணிச்சா நீ பயந்து ஓடி போயிட்டு. சார் நீங்க கேட்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டை கேட்கணும். இது மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் மேட்டர் ஆறு வருஷமா நீங்க ஏன் கேட்கல, நீங்க கேட்கறத விட்டுட்டு பிரஸ் கான்பரன்ஸ்ல நீங்க ஏன் பண்ண ரூல்ஸ் நாலு பாத்தீங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை மாத்துறீங்க, அதாவது தேர்தல் சட்டம், கார்பரேட் ஆக்டை மாத்துறீங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்டை மாத்துறீங்க, ரிசர்வ் பேங்கோட ஆக்டை மாத்துறீங்க. இந்த நாலு சட்டம் படி லாஸ் பண்ற கம்பெனி டொனேஷன் கொடுக்க முடியாது. ஒரு கம்பெனி மினிமம் மூணு வருஷம் இருந்தால்தான் டொனேஷன் கொடுக்கணும். இது மாதிரி சட்டம் தான் இருக்கு. ஆர்பிஐ தான் ஒரே ஒரு கம்பெனி, ஒரு யாரு பாண்ட் இஷ்யூ பண்ண முடியும்னா ஆர்பிஐ தான் கவர்மெண்ட் சார்பாக பாண்ட் இஷ்யூ பண்ண முடியும். இந்த சட்டத்தெல்லாம் மாற்றி எஸ்பிஐங்கிற ஒரு பிரைவேட், இன்னைக்கு 50% தான் கவர்மெண்ட் ஓனர், 50% பிரைவேட் பேங்க், ஷேர்ஸ் வெளில இருக்கு, 50.49.5% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங். அந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னு நீங்க கேட்காம நீங்க ஏன் தேர்தல் பத்திரம் வாங்கினேன், சட்டத்தை நீங்க மாத்துவீங்க. அம்பையரா இருக்கிற ஆர்பிஐ சுப்ரீம் கோர்ட்டு ஆறு வருஷம் அவங்க கேஸ் டிசைட் பண்றதுக்கு, ஆர்பிஐ சொல்றாங்க தப்பு பண்ணாதீங்கன்னு, அந்த ஆர்பிஐ கவர்னர் ரிசைன் பண்ண வச்சுட்டீங்க. இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் மைதானத்தை நாங்க எலக்டரல் பாண்டு மூலமா வாங்கினோமா, நாங்க யார் யார் எவ்வளவு நண்பர்கிட்ட கொடுத்தோம்னு எழுதியிருக்காருல்ல. எங்க அன்னைக்கு இறந்த சீஃப் மினிஸ்டர் வீட்டுல 28 ரூபா தான் இருந்தது, நீங்க சொத்து 1000 கோடிக்கு மேல இருக்கு. நாங்க தெளிவா எந்தெந்த ஃபேமிலி டிவிஎஸ் எவ்வளவு கொடுத்தாங்க, ஹிந்து எவ்வளவு கொடுத்தாங்க அன்னைக்கு சொல்றேன். நான் சொல்றது 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு நாங்க கணக்கு எழுதி வச்சிருக்கிறோம், மக்களுக்கு காட்டணும். அது மாதிரி ஏன் காப்டை பயப்தாரு, ஏன் கோர்ட்ல போய் மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறாரு. மக்கள்கிட்ட சொல்ல நான் அதானி டைப்லாம் வாங்கினேன், அம்பானி டைப்லாம் வாங்கினேன், அம்பானிகிட்ட நேரம் வாங்காம நான் என்ன பண்ணேன், அம்பானியோட அக்கௌண்ட்ஸ் ஹெட்டாக இருக்கிற ஒரு கம்பெனி அறிவிப்பாரு, அந்த கம்பெனியில 10 ரூபா டர்ன் ஓவர் பண்ணா 400 ரூபா கொடுப்பாரு. அது இல்லாமல் ஓப்பன் பிளாக் மணி இல்லாம சார் அம்பானியோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருக்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, அதுல 100 ரூபா டேர்ன் ஓவர் வருது, 400 ரூபா அவர் கொடுக்கறாரு, வாங்கி இருக்கிறாரு பிரதமர். நாங்க லாபம் சம்பாதிச்ச இந்து ஃபேமிலியில தானே வாங்கினோம், லாபம் சம்பாதிச்ச இந்த பிஎம் கேர்ஸை இன்னைக்கு ஆடிட் பண்ண போறாரு, எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்க எங்க காங்கிரஸ்ல பல பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, நாங்க சொல்லி இருக்கிறோமா இது மாதிரி கணக்கு கொடுக்காம காசு வாங்கியிருக்கிறோமா, நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி டொனேஷன் போட வச்சீங்கல்ல, அதெல்லாம் எந்த கணக்குல? மூலமா மன்மோகன் சிங் காலத்திலே நம்பர் 3 பொசிஷனுக்கு வந்துருச்சு, அது அவர் திரும்பி சொல்லியிருக்காரு. ஆமா வந்துருச்சு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில மன்மோகன் சிங் காலத்துல. நீங்க சின்ஸ் எக்கானமியை பத்தி பேசுறச்ச அவர் சொல்ற உணவு ஜும்லா நான் சொல்றேன் உங்களுக்கு. வேர்ல்டு கப் ஜெயிச்சிரும் நினைச்சாரு, வேர்ல்டு கப் ஜெயிக்கல. உடனே அவர் நண்பர் அதானி வச்சு ஒரு ட்வீட் பண்றாரு, நாங்க 4th 5th பொசிஷன் ஆயிட்டோம் எக்கானமியில. உடனே நாங்க போய் பார்த்தா $56.61 கால்குலேட் பண்றாரு. இங்க டாலர் வந்து 83 ரூபாய்க்கு விற்குது, எவ்வளவு விற்குது 83 ரூபாய்க்கு, கணக்கு போடுறது எப்படி 56 ரூபான்னு. இந்த மக்கள்லாம் முட்டாள் நினைச்சுன்னு இருக்கிறாரா, 56க்கும் 83க்கும் வித்தியாசம் தெரியாதா எங்களுக்கு? நாங்க எங்க ஆட்சியில நாங்க அது மாதிரி ஏதாவது செஞ்சோமா, பாச்சிதம்பரம் மாதிரி பேசினாரா, ரகுராம் ராஜன் ஆர்பிஐ கவர்னர் கட்சி பேசினாரா, இல்ல மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அது மாதிரி பேசினாரா பொறுப்பு இல்லாம? சார் பொறுப்பு இல்லாம எல்லாம் பண்றாரு. மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியானாரு, இங்கதான் ஆப்பிள் ரெடி ஆகுது, டாடா கார இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறான், இங்க என்ன விலை விற்குது ஆப்பிள் போனு, துபாயில என்ன விலை விற்குது, அமெரிக்கால என்ன விலை இருக்கு, நீங்க பாருங்க. உங்கள்ட்ட வரி பணத்தை வாங்கி அவனுக்கு கார்பரேட்டுகளுக்கு ஃப்ரீயா கொடுத்து
அமெரிக்காவில் ஜீப்பாக விற்கிறான், துபாயில் ஜீப்பாக விற்கிறான், இந்தியாவில் மட்டும் ஏன் காஸ்ட்லியாக விற்கணும், ஏன் இந்தியாக்கார ஆப்பிள் வச்சுக்கூடாதா? சார் ஒரு முக்கியமான கேள்வி சார், அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். வெரி குட், டுடே ஸ்டேட்மெண்ட். நான் சொல்றேன், நேஷனல் கிரைம் பியூரோன்னு ஒண்ணு இருக்கு, அது அவர் பார்த்திருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு அமித்ஷா தான் உள்துறை அமைச்சரா இருக்காரு. அந்த நேஷனல் கிரைம் பியூரோ என்ன சொல்றது, இந்தியால இருக்கிற 30 மாநிலத்திலேயே தமிழ்நாட்டில்தான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் கேசஸ் இருக்கு. என்னது லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரக் போதைப் பொருளுக்கு கண்டுபிடிக்கிற கேஸ், பிடிக்கிற கேஸ்ல தமிழ்நாடு தான் லோவஸ்ட் இன் தி என்டையர் கண்ட்ரி. அடுத்தது ரெண்டாவது பதில், ட்ரக் ரிலேட்டட் டெத்ஸ், ஒரே கஞ்சா அடிச்சு சூசைட் பண்றது, கொலை பண்ற கேஸ்லயும் தமிழ்நாடு தான் லோவஸ்ட். இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிகர்ஸ் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிகர்ஸ். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க பேப்பர்ல 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, முந்திரா போர்ட்ல 300 கிலோ 400 கிலோ ட்ரக்ஸ் எல்லாம் சீஸ் ஆச்ச. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? 300 டன் பிடிச்சத, அது யாரோட போர்ட்டு? அவர் மேல கேஸ் போட்டாரா மோடி? அதை பத்தி என்னைக்காவது வழக்கம் சும்மா இருப்பாரு? ஓ, குஜராத்ல ட்ரக்ஸ் போட்டா சும்மா இருப்பாரு, தமிழ்நாட்டுல மட்டும் ட்ரக்ஸே இல்லாத இடத்துல கொந்தளிப்பாரு. என்ன நியாயம் சார் இது? எங்க கேஸே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்களோ அங்க போய் கொந்தளிப்பாரு. குஜராத் போர்ட்ல 300 டன் 400 டன் அரிசி மாதிரி இம்போர்ட் பண்ற இடத்துல சும்மா இருப்பாரு. எந்த ஒரு நியாயம் சார்? சார் மின்சார எப்படி வளர்ந்தது? அம்மையாரை கேளுங்க, அம்மையார் சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. என்ன கேஸ்னா, நீங்க மின்துறையில இருக்கிற நஷ்டத்தை கம்மி பண்ணலைன்னா உங்களுக்கு நீங்க கடன் வாங்கும் சக்தி உங்களுக்கு குறைக்கப்படும், 0.5% குறைப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற வழி கிடையாது. அந்த தமிழ்நாடு என்ன டான்ஜெக்டோட லாஸை குறைக்கலன்னா எங்களால் நீங்க கடன் வாங்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட டெபிசிட் வந்து 3% கீழே இருக்கு, இல்லாட்டா 0.5% எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா நீங்க வந்து அந்த லாஸஸை குறைக்கணும் அப்படின்னு கை கை கட்டப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்கு. ஏன்னா அவர் டோட்டலா நாங்க 65 வருஷம் பாரு, 70 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணல, ஆனா 70 வருஷம் அவர் சொல்லிப்பாரு. நாங்க ஆட்சி டைம்ல 2004 வரைக்கும் இன்க்ளூடிங் வாஜ்பாய் கவர்மெண்ட் 55 லட்சம் கோடி கடன் இந்தியாவுக்கு, 10 வருஷத்துல 100 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு மோடி. எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு? 100 லட்சம் கோடி. ஸ்டேட் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டோட லாசஸ் பண்றதை குறைக்கலைன்னா நீங்க கடன் வாங்க முடியாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கை கட்டி போட்டோம்னா என்ன பண்ண முடியும் ஸ்டாலின் சார்? அதுக்குதான் நீங்க இந்தியா கூட்டணி ஓட்டு போடுங்க, நாங்க இதெல்லாம் சரி பண்றோம். நீட்டுக்கு நாங்க என்ன சொல்றோம், ஸ்டேட்டே டிசைட் பண்ணிக்கலாம். காங்கிரஸ் கவர்மெண்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தது தமிழ்நாடுக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுல லாஸ் பண்ணா கடன் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நாங்க எடுத்துருவோம். நீங்க எதுக்கு ஸ்டாலின் சார பிளேம் பண்றீங்க? அம்மையார கேள்வி கேட்கணும். நீங்க இலவசங்களுக்கு குடுக்கறது சார், அந்த 20 கிலோ அரிசி இல்லைன்னா அவன் வீட்டுல கட்டம் நீ, அவருக்கு குடுக்க அவங்கள வாங்க வேண்டியது இலவசம். ஒரு மாசத்துக்கு கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாதவங்களுக்கு நம்ம 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட மெட்ராஸ்ல இருக்க முடியாது. இந்த இது பத்தி எனக்கு தெரியாது. அவங்க கேஸ் சிலிண்டர் வாங்கறதுக்கு கொடுக்கறது 1,000 ரூபாய். மனசாட்சியோட சொல்லுவோம் இலவசம் தான் என்னன்னு. இலவசம் அது இல்ல, நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ரைட் விங்க கார்பரேட்டுக்கு 40% இருந்த டாக்ஸை நீங்க 25% கூட, ஒரு பணக்காரர் கல்யாணம் கூட இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற செலிப்ரேஷன் எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்களா? அவர் போர்ட்டை ஓவர் நைட் ஏர்போர்ட்டை மாத்தின, அது இலவசம் இல்லையா? ஒரு ஒரு பிரைவேட் ஏர்போர்ட்டை நீங்க பப்ளிக் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரே நாள்ல கொடுக்க முடியுமா? அது இலவசமா தெரியல உங்களுக்கு? இங்க வந்து 20 கிலோ அரிசி நாங்க கொடுக்கறதும், 1,000 ரூபாய் உண்மை தொகை கொடுக்கறதும், பஸ்ல லேடிஸ் ஃப்ரீயா போறதும் தான் உங்களுக்கு தெரியுது. ஏன் சார் ஏழைங்களுக்கு கொடுத்தா அது உரிமை தொகை, பணக்காரங்களுக்கு 1,00,000 கோடி கொடுத்தோம்னா
அது வந்து டெவலப்மெண்டா சார்? உங்களுக்குலாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப்பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.